Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நம்ம சாமி பேச்சியம்மா சிலம்பாட்டத்துல கில்லாடிமா, அவங்களோட ஞாபகமா இப்ப கோயில் மைதானத்துல நடந்துகிட்டு இருக்க சிலம்பாட்டத்துல இவங்களையும் கலந்துக்க சொல்லலாமே. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேச்சியம்மாவோட சீரை கொடுத்துடலாம். என்ன, எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம். எங்களுக்கும் சம்மதம் தாங்க. போட்டியில பாத்துக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. மாப்பிளா, இந்த சிலம்ப போட்டியில கண்டிப்பா நீதான் ஜெயிக்கணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கடா. இருந்தாலும் இது வெறும் விளையாட்டு இல்ல, இதுல நம்ம வீட்டு கௌரவமும் அடங்கியிருக்கு. நம்ம வீட்டு பொண்ணு அமுதாவுக்கு தான் பொங்க சீர் கிடைக்கணும். இந்த பாருமா, என் மாப்பிள படிப்புல அப்படி இப்படித்தான் இருப்பான், ஆனா அடிதடியில கில்லாடி. என்னடா வாத்தா கோபமா போகுதுன்னு பாக்குறியா? அமுதா பொண்ணே உத்தரவு கொடுத்துருச்சுலடா. சித்தப்பா சொல்லுமா, இத போட்டியா மட்டும் பார்க்க சொல்லுங்க. பழைய பகை இதுல சேர்க்க வேணாம். நான் சொல்றது ரெண்டு பேருக்கும் புரிஞ்சதுல? நல்லா புரிஞ்சதுமா. பொங்க சீரு உனக்குத்தா, நீ போத்தா. மாப்பிளா, மாமா நீ எதுவும் சொல்லாத. எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. நீ கலத்துக்கு போ, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். மாப்பிளா, மாமா போகும்போது சிலம்ப எப்படி சுத்தணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு போ. வாத்தியார் பேரை காப்பாத்துறா. மாப்பிள்ள இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டானே, பழனிப்பைய செத்தா. சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திவா மாப்பிள்ளை. அந்த செந்தில் செலம்ப போட்டியில கலந்துக்க ட்ரெஸ் மாத்த கோயிலுக்கு பின்னாடி வர்றான். அங்க வர்றவன் திரும்ப போட்டிக்கு திரும்பவே கூடாது. அவனை தூக்கி இருங்க. இங்க பாருவோமா, போட்டியில அந்த செந்தில் கலந்துக்கவே மாட்டான். பொங்கல் சீரு உனக்கு தான். அந்த அமுதாவுக்கு கிடைக்க போற பரிசு அவமானமா மட்டும்தான் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.